கடந்த 30 ஆண்டுகளாக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தன் இரும்பு கோட்டையான குப்பம் தொகுதியில் நடத்திய சாம்ராஜ்யம் சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் சரிவை சந்தித்துள்ளது. ஆந்திராவில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதி தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் இரும்பு கோட்டையாகும். கடந்த 30 ஆண்டுகளாக சந்திரபாபு நாயுடு இங்கு தன் அரசியல் சாம்ராஜ்யத்தை சிறிதும் ஆட்டம் காணாமல் நடத்தி வந்தார். அந்த தொகுதி மக்களும் சந்திரபாபு நாயுடுவிற்கு மட்டுமே தங்களின் முழு ஆதரவையும் அளித்து வந்தனர். ஆனால் சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல பஞ்சாயத்துகளில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. குப்பம் தொகுதியில் 14 பஞ்சாயத்துகளில் மட்டுமே தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மீதமுள்ள 75 இடங்களை ஆளும் கட்சி கைப்பற்றியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள சந்திரபாபு நாயுடு தோல்விக்கான காரணம் குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தியுள்ளாா்.